ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டைக்கோஸ் குருமா. இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ஒன்லி 7-8 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம் அந்த முட்டைக்கோஸ் குருமா. இப்போ வாங்க நம்ம முட்டைக்கோஸ் குருமா எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். அதுக்கு தேவை நம்ம முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து தக்காளி, வெங்காயம், நம்மகிட்ட அடிஷ்னலாக கேரட் இல்லாட்டி உருளைக்கிழங்கு இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேரட் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயுமே இதுக்கு வந்து ரொம்ப தேவைப்படாது, ரொம்ப கம்மியாக எண்ணெய் ஊற்றினாவே போதும். அதுக்கப்புறம் வந்து சோம்பு, கடுகு, கிராம்பு, பிரியாணி இலை, பட்டை, இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் தக்காளியையும் நம்ம ஆட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிட்டு அப்புறம் நம்ம முட்டைக்கோஸ் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். இப்போவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தேங்காய், நம்ம தேங்காயை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த தேங்காயை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்குவோம். தேங்காய் கூட 1-3 பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, சோம்பு, கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நைஸாக நம்ம அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு இதை எடுத்து பார்த்தோம்னா, இப்போ நல்லா வெந்துருச்சு. இதோட நம்ம வந்து இந்த தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கத நம்ம அதோட சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிட்டோம்னா நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிரும். கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம்னா கொஞ்சம் வத்த விட்டு நம்ம இறக்கணும்னா குருமா, முட்டைக்கோஸ் குருமா ரெடி. இது நம்ம சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். நம்மளுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.